வணக்கம், டான் செய்திகள். நாட்டில் மேலும் 49 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் இன்றைய தினம் மேலும் 49 கொரோனா தொற்றாளர்கள் இன காணப்பட்டதையடுத்து கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 4,893 ஆக அதிகரித்துள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 1,552 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதுடன் 3,328 பேர் தொற்றிலிருந்து பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். 432 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தில் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தொற்றுக்குள்ளானவர்களில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற பிடியாணை ஒன்றின் ஊடாக முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீனை கைது செய்யுமாறு சட்டம் அதிபர் உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்ற பிடியாணையை பெற்று முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீனை கைது செய்யுமாறு பிரதி போலீஸ் மா அதிபருக்கு சட்டம் அதிபரால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அரசு பேருந்துகளை பயன்படுத்தி புத்தளத்திலிருந்து இடம்பெயர்ந்த வாக்காளர்களை மன்னாருக்கு அழைத்து சென்றதாக ரிசாத் மீது குற்றம் சுமத்தப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றன. இதன்படி அவரை பொது சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் தேர்தல் விதிகளை மீறியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் பிடியாணையை பெற்று கைது செய்யுமாறு சட்ட அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். தனிமைப்படுத்தல் செயற்பாட்டை நிறைவு செய்த ஒரு தொகுதியினர் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து தமது வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தனிமைப்படுத்தல் செயற்பாட்டை நிறைவு செய்த 547 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து இன்றைய தினம் தமது வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விடுவிக்கப்பட முன்னர் 547 பேரும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 547 பேரில் 134 பேர் பெந்தோட்டை ஹோட்டல் தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து விடுவிக்கப்பட்டனர். முப்படையினரால் இயக்கப்படும் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலிருந்து இன்று வரை 51,480 பேர் வெளியேறியுள்ளதுடன் 10,281 பேர் இன்னமும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு புத்தக கண்காட்சிக்கு சென்ற மற்றும் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிய கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ள மற்றொருவர் கொழும்பு புத்தக கண்காட்சிக்கு சென்று வந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 27 திகதி குறித்த நபர் புத்தக கண்காட்சிக்கு சென்று வந்துள்ளதுடன் இவரது மனைவி வைத்தியர் என்றும் அவர் பிரசவ விடுமுறையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரெண்டிக்ஸ் நிறுவனத்தில் தொழில் புரியும் குறித்த நபர் கல்கிச பட்டோவிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் அவர் கொள்ளுப்பட்டியவில் உள்ள பிரெண்டிக்ஸ் நிறுவனத்தின் பிரதான அலுவலகத்திற்கும் சென்று வந்துள்ளது. வவுனியா வைத்தியசாலையில் சமூக இடைவெளி பேணப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். வவுனியா பொது வைத்தியசாலையில் சமூக இடைவெளி பேணப்படாமல் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். COVID-19 வைரஸ் தாக்கம் நாட்டில் பரவலடைந்து வரும் நிலையில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பேணி சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு அரசினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் வெளி நோயாளர் பிரிவு மற்றும் மாதாந்த சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வருகை தரும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அங்கு சமூக இடைவெளி கடைபிடிக்காமல் அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். அத்துடன் சில சிகிச்சை பிரிவுகளில் போதிய இடவசதி இன்மையால் அதிகமான நோயாளர்கள் வருகை தரும் போது நெருக்கடியான நிலை காணப்படுவதாகவும் கூறுகின்றனர். இந்நிலைமையால் COVID-19 வைரஸ் தாக்கம் இலகுவில் பரவலடையக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் அனைவரதும் நலன் கருதி மாற்று ஏற்பாடுகளை செயற்படுத்துவதற்கு வைத்தியசாலை நிர்வாகம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அச்சம் காரணமாக முடக்கப்பட்டிருந்த இரு கிராமங்களில் இன்று காலை தொற்று நீக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அச்சம் காரணமாக முடக்கப்பட்டு நேற்று மாலை மீள திறக்கப்பட்ட பெரியகடி மற்றும் பட்டித்தோட்டம் ஆகிய கிராமங்களில் இன்று காலை தொற்று நீக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மன்னார் போலீசார், விசேட அதிரடிப்படையினர், பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை மற்றும் மன்னார் நகரசபை ஆகியவை இணைந்து கிருமி தொற்று நீக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன்போது மன்னார் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தொற்று நீக்கி விசிடப்பட்டது. மன்னார் பெரியகடி பகுதியில் மூடப்பட்ட வர்த்தக நிலையம், அதனை சார்ந்த பகுதிகள், மன்னார் புதிய பேருந்து தரப்பிடம் ஆகிய இடங்களும் பட்டித்தோட்ட பகுதியிலும் கிருமி தொற்று நீக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஊரடங்கு அமுலில் உள்ள பகுதிகளில் மருந்தகங்கள் மற்றும் விற்பனை நிலையங்கள் 3 நாட்களுக்கு மூடப்படுகின்றது.
தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மருந்தகங்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைப் பொருட்கள் விநியோகிக்கும் மத்திய நிலையங்களை இன்று முதல் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 18 போலீஸ் எல்லைப் பகுதிகள் மற்றும் தெவலப்பட்டிய ஜாயிலு ஹந்தானு சீதுவு ஆகிய பகுதிகளில் தற்போது விதிக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் மீள் அறிவித்தல் வரை அமலில் இருக்கும் எனவும் குறித்த பகுதிகளில் இந்த நடவடிக்கையை கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்துவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாரேனும் விற்பனை நிலையங்களை திறந்திருந்தால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு தனிமைப்படுத்தல் நிலையத்தில் 34 பேருக்கு கொரோனா தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பகுதியில் அமைந்துள்ள 59வது படைப்பிரிவின் தனிமைப்படுத்தல் கண்காணிப்பு நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட 161 பேரில் இதுவரை 34 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கம்பகம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களுடன் தொடர்பை வைத்திருந்தவர்கள் என்ற சந்தேகத்தில் மினுவாங்குட பிரதேசத்தை சேர்ந்த 161 பேர் கேப்பாப்பிளவு படையினரின் தனிமைப்படுத்தல் கண்காணிப்பு நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இதுவரை 34 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களுக்கான PCR பரிசோதனைகள் அனுராதபுரத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டத்தரணி மணிவண்ணனை யாழ் மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க கோரும் மனு கைவாங்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணி வி மணிவண்ணன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநகர சபை உறுப்பினராக மணிவண்ணன் தொடர்வதை தடை செய்யக்கோரும் நீதி பேராணி மனு மீளப்பெறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினராக செயற்படுவதை தடை செய்யக்கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் நீதி பேராணி மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு மீதான விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தமது கட்சியின் தேசிய அமைப்பாளராக கடமையாற்றிய சட்டத்தரணி மணிவண்ணன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் மணிவண்ணனுக்கு எதிரான மனு விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் பிரதிவாதி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் மாநகர சபை உறுப்பிரிமை வழங்கிய கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதனால் இந்த மனுவின் ஊடாக நீதிமன்ற நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அதனால் வழக்கு செலவின்றி மனுவை மீளப்பெற மனுதாரர் முடிவு செய்துள்ளார் என மன்றுரைத்தார். வி மணிவண்ணன் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி மணிவண்ணன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட விடயத்தை நான் அறியவில்லை, ஆனால் மனுதாரரின் விண்ணப்பத்துக்கு ஆர் சபனையில் என்று மன்றுரைத்தார். இதனால் மணிவண்ணனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை கைவாங்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லையில் வதியும் வாக்காளர் ஒருவரின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனால் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் கோரிய இடைக்கால நிவாரணங்களின் பிரகாரம் மனு மீதான விசாரணை நிறைவடையும் வரை யாழ் மாநகர சபை அமர்வில் வி மணிவண்ணன் பங்கேற்பதற்கு 2018 ஆகஸ்ட் மாதம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. மனுதாரர் தற்போது வழக்கினை மீளப்பெற்றுள்ள நிலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆட்சேபனை தெரிவித்து சட்டத்தரணி வி மணிவண்ணனின் உறுப்பிரிமையை நீக்காவிடின் மாநகர சபை உறுப்பினராக விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தொடர்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி காண்மையில் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி காண்மையில் இருந்து TNT வெடிமருந்து 4 கிலோமீட்டர் டெட்டனேட்டர் 10 என்பன விசேட அதிரடிப்படையினரால் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயிரத்து காண்மையில் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கு பின்புறமாக உள்ள குளத்தின் அருகில் வெடிமருந்துகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக விசேட அதிரடிப்படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அங்கு மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது வெடிபொருட்கள் மீட்கப்பட்டதாக சிறப்பு அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். நுவரலியா ஹொடகலே ஸ்டானிக் கிளிஃப் பகுதியில் சைப்ரஸ் மரம் முறிந்து வீழ்ந்ததில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. நுவரலியா மாவட்டம் திம்பிள்ளப்பத்தனி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹொடகலே ஸ்டானிக் கிளிப் பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் குறித்த பகுதிக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மரம் முறிந்து விழுந்ததால் 33,000 வோல்டேஜ் பவரை கொண்ட மின் பிரப்பாக்கியும் சேதமடைந்துள்ளது. மின்சாரம் தடைப்பட்ட பகுதிக்கு இன்று மாலைக்குள் மின்சாரம் மீள வழங்கப்படும் என்று மின்சார சபையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து பிரண்டிக்ஸ் நிறுவனத்தின் ஊழியர்களை அழைத்து வந்தபோது எந்த விதிமுறை மீறல்களிலும் ஈடுபடவில்லை என்று பிரண்டிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவிலிருந்து பிரண்டிக்ஸ் நிறுவனத்தின் ஊழியர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் அழைத்து வந்தபோது எந்த விதிமுறை மீறல்களிலும் ஈடுபடவில்லை என்று பிரண்டிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஆஸ்ரப் ஓமார் தெரிவித்துள்ளார். பிரண்டிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் தனது தொழிற்சாலை பணியாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவிலிருந்து மூலப்பொருட்களையோ வேறு பொருட்களையோ மினுவாங்குட தொழிற்சாலைக்கு கொண்டுவரவில்லை என அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஊழியர்களின் பாதுகாப்பு நலன்கள் புறக்கணிக்கப்பட்டன என வெளியாகியுள்ள அறிக்கை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று பொறுப்பு கூற செய்யப்படும் என அவர் குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தங்கள் ஊழியர்களின் உடல்நலமும் பாதுகாப்புமே தங்களின் முக்கிய முன்னுரிமைக்குரிய விடயம் என்பதால் இந்த விடயம் குறித்து அலட்சியமாக இருக்க எந்த அதிகாரியும் அவர் எந்த தரத்தில் உள்ளவராக இருந்தாலும் பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்படுவர் என அவர் தெரிவித்துள்ளார். மினுவாங்குடியில் உள்ள தங்கள் தொழிற்சாலையில் சுயாதீன விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தேவையான இடத்தில் உறுதியான நடவடிக்கைகளை எடுப்போம் என குறிப்பிட்டுள்ள ஆஸ்ரவ் ஓமார் மீண்டும் இவ்வாறான நிலை ஏற்படுவதை தவிர்ப்பதற்கான அவசியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை பிரண்டிக்ஸின் முதலாவது தொழிலாளி ஊடகங்களாலும் சமூக ஊடகங்களாலும் நியாயமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் அவதூறினை எதிர்கொண்டுள்ளார் என பிரண்டிக்ஸ் தலைவர் தெரிவித்துள்ளார். தாங்கள் இதனை ஆதரிக்கவில்லை என்றும் தங்களை நம்பி தங்கள் வர்த்தகத்திற்கு தங்களை அர்ப்பணித்துள்ள ஊழியர்களுக்கு தாங்கள் ஆதரவாக உள்ளது போல தாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் தவறான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் தயவு செய்து அவ்வாறான தகவல்களை தவிர்த்து கொள்ளுமாறும் பிரண்டிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகின் சிறந்த 10 விமான சேவை நிறுவனங்களின் பட்டியலில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இடம் பிடித்துள்ளது. சுற்றுலா இதழொன்று 2020 வெளியிட்டுள்ள உலகின் சிறந்த 10 விமான நிறுவனங்களில் ஒன்றாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தையும் உள்ளடக்கியுள்ளது. குறித்த இதழின் வாசகர்களின் தேர்வுகளுக்கு அமைவாக குறித்த நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் 6வது இடத்தையும் ஆஸ்திரேலியா ஹோண்டாஸ் விமான சேவைகள் நிறுவனம் 5வது இடத்தையும் நியூசிலாந்தின் விமான சேவை 4வது இடத்தையும் கட்டார் விமான சேவை 3வது இடத்திலும் எமிட்ரிஸ் நிறுவனம் 2வது இடத்தையும் சிங்கப்பூர் விமான சேவை நிறுவனம் 1வது இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளன. மன்னார் மடு வலய கல்வி பணிமனையில் டெங்கொழிப்பு சிரமதானம் இடம்பெற்றது. டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு மன்னார் மடுவலய கல்வி பணிமனையில் இன்றைய தினம் காலை டெங்கு ஒழிப்பு சிரமதான பணிகள் இடம்பெற்றன. மடுவலய கல்வி பணிப்பாளர் எஸ் சத்யபாலன் தலைமையில் மடுவலய கல்வி பணிமனை வளாக பகுதியில் குறித்த சிரமதானம் இடம்பெற்றது. இதன்போது மடுவலய கல்வி பணிமனையில் கடமையாற்றுகின்ற பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு டெங்கு ஒழிப்பு சிரமதான பணிகளை முன்னெடுத்திருந்தனர். மத்திய கிழக்கிலிருந்து இலங்கையரை அழைத்து வரும் தனியார் நிறுவனம் ஒன்றின் கோரிக்கையை COVID-19 தொற்றை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் பணிக்குழு நிராகரித்துள்ளது. மத்திய கிழக்கிலிருந்து வைத்தியசாலை வசதிகள் அடங்கிய கப்பல் மூலமாக 2000 இலங்கையரை அழைத்து வரும் தனியார் நிறுவனம் ஒன்றின் கோரிக்கையை COVID-19 தொற்றை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் பணிக்குழு அதிக செலவு கருதி நிராகரித்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி குறித்த நிறுவனம் மத்திய கிழக்கிலிருந்து இலங்கையர்களை கப்பல் மூலமாக ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு அழைத்து வந்த பின் தனிமைப்படுத்தல் மருத்துவ வசதிகளுடனான ஏற்பாடு குறித்து ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தது. இந்த நடவடிக்கைக்கு 1 மாதம் தேவைப்படும் என்றும் கட்டணமாக 380 மில்லியன் செலுத்துமாறும் அந்நிறுவனம் அரசாங்கத்திடம் கோரியிருந்தது. எவ்வாறாயினும் COVID-19 பணிக்குழுவின் கூட்டத்தில் 2000 இலங்கையரை இலங்கைக்கு வான்வழியாக அழைத்து வர 180 மில்லியன் ரூபாவே செலவாகும் என்று தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து குறித்த நிறுவனத்தின் முன்மொழிவை COVID-19 பணிக்குழு நிராகரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகோட இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். கம்பஹா மாவட்டம் பூக்கட போலீஸ் நிலைய காவலில் 21 வயது இளைஞர் மரணம் அடைந்துள்ளார். பூக்கட போலீசாரால் கைது செய்யப்பட்ட 21 வயதான இளைஞர் உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞர் போலீஸ் காவலில் இருந்தபோது திடீரென உயிரிழந்துள்ளார். மேல் மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் 319 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் நேற்றைய தினம் காலை 6 மணி முதல் இன்று அதிகாலை 5 மணி வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் 319 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 122 பேரும், கஞ்சாவுடன் 62 பேரும், சட்டவிரோத மதுபானத்துடன் 83 பேரும், கோடா மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் 13 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய குற்றங்களில் 39 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதிய சுகாதார விதிமுறைகளை உள்ளடக்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தலை அரசு அச்சகத்திடம் இன்று ஒப்படைக்க உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுகாதார விதிமுறைகளை கட்டாயமாக்கி வெளியிடப்பட உள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தலை இன்று அரசு அச்சகத்திற்கு ஒப்படைக்க உள்ளதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராஜி தெரிவித்துள்ளார். குறித்து வர்த்தமானி அறிவித்தல்களுக்கு அமைவாக சுகாதார விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக 10,000 ரூபாய் அபராதம் அல்லது 6 மாதத்திலிருந்து 2 வருடங்கள் வரையான சிறை தண்டனை வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பரீட்சை திணைக்களத்தால் நடத்தப்படவிருந்த சில நிறுவனங்களுக்கான தேர்வுகளை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று பரவல் காரணமாக பரீட்சை திணைக்களத்தால் நடத்தப்பட இருந்த சில நிறுவனங்களுக்கான தேர்வுகள் கால வரையின்றி ஒத்திவைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் சேவைகளுக்கான தரம் 3, அதிகாரிகளுக்கான செயற்திறன் தேர்வு, கிராம அதிகாரி சேவையின் தரம் 3, அதிகாரிகளுக்கான எழுத்து தேர்வு மற்றும் செயல்திறனுக்கான விரைவான தேர்வு என்பனவே இவ்வாறு பின்போடப்பட்டுள்ளன. மேலும் இலங்கை தொழில்நுட்ப சேவையின் மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கான தேர்வு மற்றும் இலங்கை சுங்கத்துறையின் சுங்க கட்டுப்பாட்டாளர்களுக்கான தேர்வு உட்பட பல தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 20வது திருத்தம் தொடர்பான மகா சங்கத்தினரின் அறிவிப்பு தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி அவதானம் செலுத்தியுள்ளது. அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்ட மூலத்தை மீளப்பெற வேண்டுமென அமரபுர ராமண்ண சமகிரி மகா சங்கம் தெரிவித்துள்ள விடயம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி அவதானம் செலுத்தியுள்ளது. 20வது திருத்தமானது அரசியலமைப்புக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரானதாக அமைந்துள்ளதுடன் கருத்து சுதந்திரத்தையும் தடுப்பதாக அமரபுர ராமண்ண சமகிரி மகாசங்கம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டிற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விடயங்கள் வெளியாகும் போது அதற்கு எதிராக மகாசங்கம் எப்போதும் செயல்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் சைக்கிள் திருத்தகம் ஒன்று விசமிகளால் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பூந்தோட்டம் சாந்தசோலி உபவீதியில் அமைந்துள்ள சைக்கிள் திருத்தகத்தை இன்றைய தினம் அதிகாலை அடையாளம் தெரியாத விசமிகள் தீயிட்டு எரித்துள்ளனர். குறித்த வர்த்தக நிலையம் தீயில் எரிவதை அவதானித்த அயலவர்கள் கடை உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்ததுடன் நகரசபையின் தீயணைப்பு வாகனத்திற்கும் தகவல் தெரிவித்திருந்தனர். சம்பவ இடத்துக்கு சென்ற தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். குறித்த விபத்தினால் வியாபார நிலையத்தில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவ இடத்தை பார்வையிட்ட வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நுவரெலியா மாவட்டம் தலவாக்கலை டயகம பிரதான வீதியில் மரம் முறிந்து விழுந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. நுவரெலியா மாவட்டம் தலவாக்கலை டயகம பிரதான வீதியில் லிந்துளை அகரகந்தி பகுதியில் இன்று அதிகாலை பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் குறித்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டது. இதனையடுத்து பிரதேசவாசிகள் மற்றும் லிந்துளை போலீசார் இணைந்து வீதியின் குறுக்கே விழுந்த மரத்தை வெட்டி அகற்றியதை அடுத்து போக்குவரத்து வளமிக்கு திரும்பியது. குறித்த மரம் முறிந்து விழுந்ததால் சுமார் 3 மணித்தியாலத்திற்கு மேல் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. இதனால் டயகம அக்ரிபத்தனை மிராயா ஆகிய பகுதிகளுக்கு சென்ற பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். குறித்த மரம் தொலைபேசி இணைப்புகள் மீது விழுந்ததால் குறித்த பகுதிக்கான தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்குள் போக்குவரத்தில் ஈடுபடுவோர் சுகாதார நடைமுறைகளை பேணுவது தொடர்பில் கண்காணிக்கப்படுகின்றது. கொரோனா அச்சுறுத்தலை தடுக்கும் வகையில் சுகாதார நடைமுறைகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பின்பற்றாதவர்களுக்கு கடுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள் போக்குவரத்தில் ஈடுபடுவோர் சுகாதார நடைமுறைகளை பேணுவது தொடர்பில் கண்காணிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் காரியாலய அதிவேக பாதை போக்குவரத்து போலீசாரும்
மட்டக்களப்பு தலைமையக போக்குவரத்து போலீசாரும் இணைந்து இந்த கண்காணிப்பு சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள் பயணம் செய்வோர் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் போலீசார் அவ்வாறு அணியாதவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். இதன் கீழ் மட்டக்களப்பு ஊடாகவும் மட்டக்களப்புக்குள்ளும் போக்குவரத்தில் ஈடுபடும் அனைத்து பஸ்களும் போலீசாரினால் சோதனைக்குட்படுத்தப்படுகின்றது. இதன்போது சுகாதார சட்ட திட்டங்களை மீறி சேவையில் ஈடுபட்ட பஸ்களுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை வழங்கிய போலீசார் மேலதிகமாக ஏற்றப்பட்ட பயணிகளை இறக்கி வேறு பஸ்களில் போக்குவரத்து செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அத்துடன் பஸ்களில் பயணம் செய்வோர் சமூக இடைவெளியை பேணுதல், முகக்கவசம் அணிதல் தொடர்பான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன. இதேபோன்று மோட்டார் சைக்கிள் உட்பட வாகனங்களில் பயணிப்போர் முகக்கவசம் அணிவதை கட்டாயப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதுடன் அணியாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். தனிமைப்படுத்தல் சட்டத்துக்கு முரணாக செயற்பட்ட மினுவாங்குட போலீஸ் நிலைய சாரதி பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டத்திற்கு முரணாக செயற்பட்ட மினுவாங்குட போலீஸ் நிலைய சாரதி பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். மினுவாங்குட போலீஸ் நிலையத்தில் சாரதியாக பணிபுரிந்து வந்த உத்தியோகத்தர் ஒருவர் தனிமைப்படுத்தல் முகாமிலிருந்து தப்பி வந்து களத்துறை நகரத்திற்கு சென்று மது அருந்தி வீதியில் கிடப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். இது தொடர்பில் அவதானம் செலுத்திய போலீஸ் தலைமையகம் போலீஸ் ஒழுக்காற்று சட்ட விதிகளுக்கு அமைய அவர் தற்காலிக பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். மாதாந்த சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களுக்கான மருந்துகளை வீடுகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு வைத்தியசாலைகளில் மாதாந்த சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கான மருந்துகளை அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. மாதாந்த சிகிச்சைகளின் போது காணப்படும் சன நெரிசலினால் கொரோனா தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் மாதாந்த சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களுக்கான மருந்துகள் இன்று முதல் அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதலாம் கட்டத்தின் கீழ் ஹம்பகா மற்றும் கொழும்பு மாவட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலக்கு கடன் திட்டத்திற்காக மத்திய வங்கி நிதி ஒதுக்கியுள்ளது. கோவிட் நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான இலக்கு கடன் திட்டத்தின் கீழ் 17,500 கோடி ரூபாய்களை மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளது. வீழ்ச்சி கண்டுள்ள வர்த்தக வியாபார நடவடிக்கைகளை மீட்டெடுக்க இந்த இலக்கு கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கோவிட் பரவல் ஏற்பட்டதன் பின்னர் கடந்த 6 மாத காலமாக நடுத்தர தொழிலாளர் விவசாயிகள் என பலர் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் நாட்டின் பொருளாதாரத்திலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த நெருக்கடி நிலைமைகளில் இருந்து மீளும் விதமாக கோவிட் நெருக்கடியில் இருந்து மீண்டு சௌபாக்கியமான நாட்டினை கட்டியெழுப்பும் கடன் திட்டத்தின் கீழ் 15,000 கோடி ரூபாய்களை மத்திய வங்கி ஒதுக்கியிருந்தது. இருந்தபோதிலும் தற்போது பிரதமரின் கோரிக்கைக்கு அமைய இந்த தொகையை மேலும் 2,500 கோடி ரூபாய்களினால் அதிகரிக்க மத்திய வங்கி தீர்மானம் எடுத்துள்ளது. அதற்கமைய 17,500 கோடி ரூபாய்களை இலக்கு கடன் திட்டத்திற்காக மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இளைஞர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெனாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட மையங்கள் மற்றும் வைத்தியசாலைகளில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளமையால் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 20வது திருத்தம் தொடர்பில் அமரபுரம் மகாசங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. 20வது திருத்தம் அபிவிருத்தி அடையாத பழங்குடி சமூகம் ஒன்றை உருவாக்கும் என அமரபுரம் மகாசங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் அறிக்கையொன்றை அமரபுரம் மகாசங்கம் வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் 20வது திருத்தம் கருத்து மற்றும் செயற்பாட்டு சுதந்திரத்தை மோசமாக பாதிக்கும். இது இறுதியில் எதேச்சதிகாரம், கண்மூடித்தனமான குடும்ப ஆட்சி ஆகியவற்றிற்கு வழிவகுக்கும். நிபுணர்கள் சிலர் சுட்டிக்காட்டியுள்ளது போல சில பலவீனங்கள் உள்ள போதிலும் 19வது திருத்தம் அரசாங்கம் தெரிவிப்பது போல் பிற்போக்குத்தனமானது இல்லை. 20வது திருத்தம் தேவையில்லை, அது பழங்குடி சமூகம் ஒன்றை உருவாக்கும். திருத்தம் குறித்த புதிய நகல் தேர்தல் நீதி மற்றும் நீதித்துறை குறித்த சுயாதீன பொறிமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நீதி கோருவதற்கான மக்களின் உரிமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். 20வது திருத்தம் மோசடி ஊழலுக்கு வழிவகுக்கும். நாட்டிற்கு புதிய அரசமைப்பே அவசியம். 20வது திருத்தத்தினை அரசு நிறைவேற்றக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எந்த அக்கறையும் கொண்டிருக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தற்போதைய தேசிய உளவு சேவையின் பிரதானியும் முன்னாள் ராணுவ புலனாய்வு பணிப்பாளருமான பிரிகேடியர் சுரேஷ் சலே
இரண்டாயிரத்தி 2015 ஆரம்பத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாதம் தொடர்பில் தேசிய பாதுகாப்பு பேரவையில் விடயங்களை முன்வைத்த போது அதற்கு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தனது எதிர்ப்பை வெளியிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களிடையே அமைதியின்மை ஏற்படலாம் என தெரிவித்து அதனை அவர் எதிர்த்ததாகவும் அதன் பின்னர் பிரிகேடியர் சுரேஷ் சலேவை ராணுவ புலனாய்வு பணிப்பாளர் பதவியிலிருந்து மாற்ற பிரதமர் ரணிலும் மற்றொரு அமைச்சரும் அழுத்தம் கொடுத்ததாகவும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் மைத்ரிபால சிறிசேன சாட்சியம் அளித்தார். இவ்வாறாயினும் சிஐடி எனும் குற்ற புலனாய்வு திணைக்களம் ஊடாக சுரேஷ் சலேவை கைது செய்ய திட்டமிடப்பட்ட நிலையில் தானும் அப்போதைய ராணுவ தளபதியும் இணைந்து கலந்துரையாடி அவரை மலேசிய தூதரகத்தின் பாதுகாப்பு அதிகாரியாக இடமாற்றம் செய்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் நேற்றைய தினம் சாட்சியம் வழங்கும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது தேசிய பாதுகாப்பு குழு கூட்டத்தில் ஒருமுறை நிகாப்பை தடை செய்ய பேச்சுக்கள் இடம்பெற்ற போது அங்கு பேசப்பட்ட விடயங்களை பிரதமர் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளிப்படுத்தியதாகவும் ரணில் விக்ரமசிங்கே தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எந்த அக்கறையும் கொண்டிருக்கவில்லை எனவும் அதனால் அவரை தேசிய பாதுகாப்பு பேரவைக்கு அழைப்பதை நிறுத்தியதாகவும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். இதேவேளை நிறைவேற்று ஜனாதிபதி எனும் ரீதியில் தான் வழங்கும் எந்த ஆலோசனைகளையும் பின்பற்றக்கூடாது என அப்போதைய பிரதமர் ரணில் அமைச்சர்களுக்கு அறிவித்திருந்தார் எனவும் ஆணைக்குழுவில் மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டினார். முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கம் மற்றும் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க மற்றும் பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளரான அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோரை எதிர்வரும் நவம்பர் மாதம் 18 தேதிக்கு முன்னர் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் அழைப்பாணி விடுத்துள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்தி விகேவினால் இந்த அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளது. ரவி கருணாநாயக்க நிதி அமைச்சராக செயற்பட்ட போது 2016 ஆண்டு பிப்ரவரி 12 தேதிக்கும் 2016 ஆண்டு செப்டம்பர் 30 தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் வோலன்ட்ரோ அசோசியேட்ஸ் நிறுவனம் மற்றும் பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனம் ஆகியவற்றின் காசோலைகளை பயன்படுத்தி கொள்ளுப்பட்டியில் உள்ள அதிசொகுசு தொடர்மாடி குடியிருப்பில் வசித்தமை மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை உள்ளிட்ட 6 குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவினரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்களிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட 11.68 மில்லியன் ரூபாய் பணத்தை செலுத்தி வாடகை அடிப்படையில் குறித்த வீட்டில் வசிப்பதற்கு சென்றமை ஊடாக லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதாக பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள்.